கிறிஸ், எதிரி எனக்கு முன்னால தான் இருக்கான். 18 degrees by 4 degrees factored by the distance of the backyard times pi plus a factor of 8. நீ முழுசா நினைச்சிட்ட ஜாய். எதிர் தாக்குதல நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு முழுமையான தாக்குதலுக்கு தயாராகிக்கோ. வலி கட்டுற கருவி சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. கவலைப்படாத கேஸ், இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணாலே போதும். கிஸ்மாவோட மதர் போர்டு எக்காரணத்தை கொண்டு ஈரமாக கூடாது. அவனை பாரு, தொப்பையா நினைஞ்சு போயிட்டான். ஜாய் அவன் உனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கான். கிறிஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இது தவறுதலா நடந்துருச்சு. நீ என்ன மன்னிப்பல்ல? இதுக்காக நான் உன்ன மன்னிக்க போறதே இல்ல ஜாய். மன்னிப்பு என்பது சாத்தியமற்ற காரியம் என்று நினைத்து கொண்டிருந்த இரட்டை சகோதரர்களை சந்திக்க நான் இப்பொழுது உங்களை அழைத்துச் செல்கிறேன். நல்லது, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. கிஸ்மோவுக்கும் அது தெரியல. இது எல்லாமே உன் தப்பு தான் ஜாய். வேற ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். நானா? நான் எதுவும் செய்யலையே. சூப்பர் புக் தான் நம்மள இங்க கூட்டிட்டு வந்தாரு. நம்ம எங்க இருக்கோம் கேஸ்? அத மட்டும் சொன்னாலே போதும். இல்ல, என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா ஜாய் கிட்ட நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லுவேன். ஏன் ஜியோ சென்சார்ஸ் இஸ்ரேல் தேசத்துக்கு தெற்கே இருக்கிற நெகேவ் பாலைவனத்துல இருக்கும்னு சொல்லுது. புவியியல் படி பார்த்தா மத்திய கிழக்குல இருக்கும். அதாவது 3800 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ என்னோட தொலைநோக்கி கருவியனா, ஓ, ரெண்டு பசங்க இந்த பக்கம் அவசரமா வந்துட்டு இருக்காங்க. யார் போகிறார் என்று பார்க்கலாம். ஜாகிரதா, கிட்ட போயிட்டோம். முடித்தால் முயற்சி செய். நினைக்கிறேன் அவர் சொல்ற எதையும் நீ கேட்காத. பெண்கள் பேச்சை நான் கேட்பதில்லை. நீ அம்மா பேச்சை கேட்பாயே. நீ ரொம்ப மென்மையான தைரியம் இல்லாத அம்மா பிள்ளை. அவ்வாறு கூடாதே. ஏன்? அது உண்மைதான். கூடாதே என்றே என்னை தடுக்க முடியாது. போதும். ஏசா என் மகனே, நான் கூறுகிறேன், நீதான் வெற்றியாளன்.
நீங்கள் சில நிமிடங்கள் முன்பின் பிறந்திருந்தாலும் ஏசாதான் முதலில் பிறந்தான். யாக்கோப் ஒரு அற்புதமான மகன்தான். ஆனால் ஏசாவிற்குத்தான் சிரேஷ்ட புத்திர பாகம் இருக்கிறது. சிரேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? சிரேஷ்ட புத்திர பாகத்தை பற்றி உனக்கு ஏன் தெரியவில்லை? ஹோ ஜாய், இரு நானு வர. மூத்த மகனுக்கு மற்ற மகன்களை விட இரு மடங்கு அதிகமான சொத்துக்கள் கிடைக்கும். குடும்பத்தையும் அவன்தான் ஆளுவான். அப்படியா? அப்ப அவனுக்கு ஓமல தான் அதிகாரம் ஜாஸ்தி. அதே மாதிரி கிறிஸ்தை விட ஜாய்தா யமால அதிக அதிகாரம் செலுத்த முடியும். அதோடு எங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது. தேவன் பல ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தை ஆபிரகாமிடம் வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார். இந்த கதையை நாங்கள் பலமுறை கேட்டுள்ளோம் தந்தையே. தேவன் ஆபிரகாமிடம் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை என்ன. அப்படித்தான் உங்களுக்கு நிறைய சந்ததி இருக்க போகிறது. இது ஒரு மிகப்பெரிய குடும்பம்தான். அதோடு நீ முதல் மகன் ஆனதால் தேவன் கூறிய எல்லாமே உன்னில் நிறைவேற்றப்படும் ஏசா. சரி, இரவு உணவிற்கு இவர்களும் நம்மோடு இருப்பார்களா? போ, உணவிற்கு எதையாவது வேட்டையாடி கொண்டு வா. எனக்கும் வேட்டையாட தெரியும் தந்தையே. எனக்கு தெரியும் யாக்கோப், ஆனால் உனது முழங்காலில் காயம் உள்ளது. அதோடு நீ மென்மையானவன், குணசாலியும் கூடார வாசியுமாய் நீ மற்ற வேலைகளுக்கு உகந்தவன். புயல் வருவதற்குள் இரையை வேட்டையாடி கொண்டு வா ஏசா. சரி தந்தையே. நான் ஏசாவோட போறேன். நான் ஜாய் கூட போக போறேன். தாராளமா போ. ஆனால் அம்மா, அவருக்கு ஏசாவை தான் மிகவும் பிடித்துள்ளது. அவர் உன்னை நேசிக்கிறார் யாக்கோபு. தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. நீதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பெரும் திரளான ஜாதிகளை வழி நடத்த தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா ஏசகுதான் சிரேஷ்ட புத்திர பாகம் இருக்கு. அவன் தான் தலைவனா நிர்ணயிக்கப்பட்டவன் இல்லையா? தேவன் யாக்கோபுக்கு தான் சிரேஷ்ட புத்திர பாகம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதற்கான நேரமும் நெருங்குகிறது. சில காலங்களுக்கு முன்னால் யாக்கோபும் ஏசாவும் என் கர்ப்பத்தில் இருந்த போது எனக்குள் அவர்கள் சண்டையிடுவதும் உதைப்பதுமாக மோதிக்கொண்டிருந்தார்கள். அது எனக்கு வருத்தம் அளித்ததால் தேவனை நோக்கி காரணம் அறிய ஜெபித்தேன். தேவனே, எல்லாம் சரி என்றால் எதற்காக எனக்குள் இந்த போராட்டத்தை உணர்கிறேன்? இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. இரண்டு ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். யாக்கோபு, தேவன் கூறிய இளையவன் நீதான். ஏசா ஒரு நாள் உன்னை சேவிப்பான். புத்திசாலித்தனமாக என்னுடன் வந்தீர்கள். வேட்டையாட நான் கற்றுத் தருகிறேன். தாராளமாக, எனக்கும் பசிக்கிறது. அதோடு இதை வேட்டை என்றும் கூற முடியாது. தந்தை ஏமாற்றம் அடைந்து விடுவார். இது ரொம்ப நல்லா இருக்கு யாக்கோபு. உன்னால நல்லா சமைக்க முடியறப்ப எதுக்காக நீ வேட்டையாடணும்? என்று மட்டும் என்னால் வேட்டையாட முடிந்திருந்தால் என் தந்தையிடம் என்னை நிரூபித்திருக்க முடியும். வேண்டாம், நிறுத்துங்க. இது நாங்கதான். நீ ஒரு பயந்தாங்குழி வேட்டைக்காரன் யாக்கோபு. ரெண்டு கால் உடைய மிருகம் ஏதேனும் இருக்குமா என்ன? ஆ
எனக்கு பசிக்கிறது. அந்த சிவப்பான கூழை கூட. இந்த கூழ் உன் சொத்துக்களை எனக்கு தான் சகோதரா, சேஷ்ட புத்திர பாகத்தையும் தான். பசியால் நான் இறந்து விடுவேன் போல் இருக்கிறது. அந்த கூழை கூட. அப்படி என்றால் உன் சொத்துக்களை கூட. கூழ் வேண்டுமானால் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்தாக வேண்டும். அது என்னிடம் கூட. அவர் என்ன பண்றாரு? உன் சொத்துக்களை கூட சகோதரா, மூத்த மகன் என்கிற உன் சேஷ்ட புத்திர பாகத்தையும் எனக்கு கொடுத்து விடு. நான் இப்பொழுது இறக்க போகிறேன். இந்த ஜேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு? அதை கொடுப்பேன் என்று எனக்கு ஆணையிடு. ஜேஷ்ட புத்திர பாகம்? சரி சரி, ஆணையிட்டுக் கூறுகிறேன். அதை நீயே எடுத்துக்கொள். இதை என்னிடம் கொடு. மிகவும் நன்றி சகோதரா. இது சூப்பர் புக். வா போலாம். நான் போன் கூட வர மாட்டேன். நான் ஜாயோட ரோபோட். இப்ப பேசிக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் இப்பொழுது பார்த்தது இரு சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்பட போகிற பிரிவினையின் ஆரம்பம்தான். இப்ப நாம எங்க இருக்கோம்? என்னோட ஜியோ சென்சஸ் நம்ம ஆரணி பெயரிடப்பட்டுள்ள ஊர்ல இருக்கோம்னு சொல்லுது. ஆனா இது சில காலத்துக்கு அப்புறம் நடந்தது. என்னன்னு உங்களுக்கு தெளிவா? நான் இங்கு வந்து என் பாதுகாப்பிற்காக சில காலம் தங்க வேண்டும் என்று என் தாயார் கூறினார்கள். அங்க நிக்கிறது யாக்கோபு தானே? அதோடு எனக்கு கொடுக்கப்படாத எதையும் உங்களது குடும்பத்தில் இருந்து நான் கேட்டேன். ஆமா, நம்மள பத்தின ஞாபகம் அவருக்கு இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற பதில்களை விட அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம மாறு விஷயத்துல இருக்கணும். நான் நம்மள பாதுகாக்கிறேன் ஜாய். கிந்தா, இத நீ போட்டுக்கோ. கிஸ்மோ, ஞாபகம் வேணா, சத்தம் போடாதீங்க. கிஸ்மோ, நீங்களா? லாபானின் மகன்கள் என்னை வேவு பார்க்க சொன்னார்களா? நாங்க எதையும் ஒட்டு கேட்கணும்னு நினைக்கல. எங்களால எந்த ஆபத்தும் வராது. சரி, அப்படியே நிற்காமல் இவை அனைத்தையும் சுத்தப்படுத்துங்கள். ஓ, எதிலே திருப்தி ஆகாத மாதிரி நடந்துக்கிறாரு. அவரோட மனநிலையை கையாள எனக்கு தெரியும். இந்த உடைகளை போட்டுக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. கூல். அவர் சின்ன பையனா இருந்தப்பா உங்க அம்மா எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி இருக்கு. உங்களுக்கு பசி எடுக்கும் நாங்க நினைச்சோம். எனக்கு சாப்பிட தோன்றவில்லை. ஆனால் உங்களிடம் அவ்வாறு நடந்து கொண்டதற்கு என்னை மன்னிக்கவும். என்னாச்சு யாக்கோபு? நேற்றிரவு தேவன் என்னுடைய கனவில் வந்தார். அவர் என்னிடம், உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே இருப்பேன் என்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் செய்த காரியத்தினால் என் சகோதரன் ஏசா என் மீது கோபமாக இருக்க மாட்டான் என நம்புகிறேன். உங்களை மன்னிக்க சொல்லி நீங்க அவர்கிட்ட கேட்கலாமே. அதாவது, யார் எந்த காரியத்தை செஞ்சிருந்தாலும் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்க மன்னிக்கப்படுவாங்க, அப்படித்தானே? எனக்கு சரியாக தெரியவில்லை. பல வருடங்களுக்கு முன்பு என் அப்பாவை ஏமாற்றி அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டேன். நான் செய்த இம்மாதிரியான செயல்களுக்கு கூட மன்னிப்பு உண்டா? ஏசாக்கு தன் மரணத்திற்கு முன்னால் ஏசாவை ஆசிர்வதிப்பதாக சொன்னார். ஆனால் நீ அவரிடம் சென்று அந்த ஆசிர்வாதத்தை பெற வேண்டும். நான் சொல்லும்படி செய்தால் நீ அதை பெற்றுக்கொள்ளலாம். என் சகோதரன் ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை தந்தை என்னை தடவி பார்த்து நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டால் அவர் ஆசிர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை என் மீது அளிப்பார். உன் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். அம்மா என்னிடம் கூறியபடியே நான் செய்தேன். நீ எந்த மகன் என்று எனக்கு கூறுகிறாயா? உமது மூத்த மகனாகிய ஏசாதான் நான். நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன்.
உம்முடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும். என் அருகில் வா, உன்னை தொட்டு பார்த்து உண்மையில் நீ இயேசாதானா என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன். சத்தம் யாக்கோபின் சத்தம், ஆனால் கைகள் இயேசாவுடையது. இன்னும் நெருங்கி வா மகனே, என்னை முத்தமிடும். இதோ என் குமாரனுடைய வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் உள்ளது. அதனால் என் அப்பா அவருடைய ஆசீர்வாதங்களை எனக்கு அளித்தார். அந்த ஆசீர்வாதங்கள் மூத்த மகனான ஏசாவிற்கு போக வேண்டியது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏசா என்ன செஞ்சாரு? என்னை மன்னிக்க முடியாது என்று சொன்னான். என்னை கொல்லப் போவதாகவும் சொன்னான். எனக்கு கூட அந்த அளவுக்கு கோபம் வராது. ஏசாவின் கோபம் குறையும் வரை என் மாமா லாபானின் வீட்டில் தங்கும்படி என் தாயும் தந்தையும் இங்கு அனுப்பினார்கள். என்னுடைய கடந்த காலங்களை எதிர்கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் அவனை பார்க்கும் பொழுது என்னை அவன் மன்னிக்கும்படியாக சமாதானத்திற்குரிய பரிசுகளை நான் ஏசாவிற்கு கொடுப்பேன். நான் கட்டளையிட்டபடி என் சகோதரனுக்கு வேலையாட்கள் பரிசு பொருட்களை எடுத்து சென்று விட்டார்களா? யஜமானே, உங்களது சகோதரர் 400-க்கும் மேற்பட்ட ஆட்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு என் மீது இன்னும் கோபம் குறையவில்லை. அவங்க யாரு? என்னை போகவிடு, பொழுது விடுகிறது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விட மாட்டேன். உன்னுடைய பெயர் என்ன? யாக்கோபு. உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி நீ மேற்கொண்டாய். ஜாய், அது தேவன்தான். யாக்கோபு தேவனோட போராடினாரா? யாக்கோபு, இங்க என்ன நடந்துச்சு? நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிடுகிறேன். நான் தேவனோடு போராடினேன். ஏசாவை சந்திக்க இப்பொழுது தயாராக இருக்கிறேன். பாவம் யாக்கோபு, அவனால எதுவும் செய்ய முடியல. சில சமயங்கள்ல மன்னிப்பு கேக்குறதுங்கிறது எல்லாத்துலயும் கஷ்டமான ஒண்ணு. தான் என்ன செய்யறோம்னு யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மன்னிப்பு கேக்குறதுக்கு பதிலா யாக்கோபு ஏசாவோட படைக்கு சரியாவோட படையை கேட்கணும். என்னால பார்க்க முடியாது. சரி, லைட்டா பாத்துக்கிறேன். இல்ல, நான் பார்க்கல. Thank you.
யாக்கோப் என் சகோதரா. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? யாக்கோபு தலை வணங்கிட்டு இருக்கான். ஆமா, ஏழு முறை இப்படி செய்யறது மூலமா தன்னோட சகோதர மேல வச்சிருக்க மதிப்பை வெளிப்படுத்துறான். ஜாய் சொல்ல, தான் சகோதரன் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் ஏசாவால அவனை மன்னிக்க முடிஞ்சதுன்னா என்னாலையும் கிஸ்மோ விஷயத்துல நடந்த தப்புக்காக உன்னை மன்னிக்க முடியும்னு தோணுது. நிஜமாவா கிறிஸ் நிஜமாதான், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அதே மாதிரி நீயும் என்ன மன்னிச்சிருவேன்னு, அதாவது அவ்வளவு மோசமா நடந்துகிட்டதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணாதவன்னு சொல்ல வரல. மன்னிச்சிட்டியா? மன்னிச்சாச்சு. நீ திரும்ப வந்தது மிக்க மகிழ்ச்சி சகோதரா. உங்க அப்பா கண்டுபிடிச்ச இந்த சூரிய ஒளி விசிறியால கிஸ்மாவோட சர்க்கி வச்சு காய வைக்கலாம். சரி, இவனை சோதிச்சு பாத்துருவோம். சரி, நான் கிளம்புறேன் கேஸ்மோ, அப்புறம் பார்க்கலாம். சரி ஜாய், குட் பை. வா கிறிஸ், கடைசியா வீட்டுக்கு போறவ அழுகிற முட்டை கேஸ்மோ. எல்லாமே பழைய மாதிரி மாறினதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். அதோட இனி தண்ணியை வச்சு சண்டை போடக்கூடாது. ஹலோ நாய், ஹலோ நாய், மன 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 கிஸ்மோ, நிஜமானே நிஜமானே.